ஷேகுமார்களுக்கு பையா செய்வேன். ஷேகுமார்கள் என்று வச்சுக்கொண்டு அவர்கிட்ட பையா செய்வார்கள். வெள்ளிக்கிழமை நாளையில் அல்ல அவர் சிறந்த நாளையில் போய் அவர்கள் போய் ராத்திப் செய்து விக்ரி செஞ்சு பையாத்தின் படி நடக்கிறார்கள். அதில் நம்பிக்கை அவங்களுக்கு அதான் தெரியும். ஆனால் என்னென்றா அவனோட நினைப்பில் இந்த ஷேகுமார்கள் மௌசர் மைதானத்தில் எங்களை காப்பாற்றுவார்கள். இதான் அவருடைய நம்பிக்கை. இனியா மௌசர் மைதானத்தில் இந்த ஷேகுமார் வந்து காப்பாற்றுவார்களாம். அதனால பையா செய்த அந்த ஷேகு அந்த சேகுட சேகு சேகுட சேகுக்கு ஒரு பேர் லிஸ்ட் வைத்திருப்பார்கள். மௌத்தாய் கபருக்குள்ள வைக்கிற போது அவ்வளவு பேரு பேர் லிஸ்டையும் இவர அந்த மச்சு பழையக்குள்ள வச்சு அடக்குறார்கள். மலக்குள் மாவத்து கேள்வி கேட்க வருவார் தானே, முந்தர் நக்கர் கேள்வி கேட்கிறங்கிறாங்களா, மலக்குள் மாவத்து உயிரெடுப்பவர் கேள்வி கேட்க வார மலக்கு. அதுக்கு நம்ம பரிபாஷையில முந்தர் நக்கர் ரெண்டு செல்லிக்கிறோம். இது ரெண்டு மலக்குமார் வருவார்கள், இருப்பாட்டுவார்கள். அந்த மலக்குமார்கள் கேள்வி கேட்க வந்த போது பார்த்தா, ஆஹா, இவர் இன்னந்த ஷேகுமாருடைய சிஷியர் ரெண்டு ஓட்டு வீட்டு போட்டு போயிட்டு வரா. என்னத்துக்காக வைக்கீர், என்னோட நம்பிக்கை? நீ எடுத்த களவு என்ன, அடித்த கஞ்சா என்ன, சூதென்ன, அதென்ன, இதென்ன, எல்லாம் மலக்குமாருக்கு தெரியாதா? கிராமன் காத்திபின் யாழ மூணு மாத்தா பாலும் குருவான சொல்ல சங்கையான எழுத்தாளர் மலக்குமார்கள் நீங்கள் செய்கிற முழுதை எழுதுகிறார்கள் எல்லாம் ரெக்கார்ட் இல்லே, அது ஷேகுமார்கள் மஹ்ஸர் மைதானத்தில் காப்பாற்றுவார்கள். அப்படியா? ஒரு ஹதீஸ் தெரியும் அல்லவா, எல்லாருக்கும் தெரியும். இந்த ஹதீஸ் மட்டுமே உங்களுக்கு போதும். என்னது? மஹ்ஸர் மைதானத்தில் நாம எல்லாரும் எழுந்தோம், அல்லாஹ் எழுப்புவார். எழுப்பப்பட்ட உடனே கேள்வி கணக்கு ஆரம்பமாகாது, தாமதமாகும். பாவங்களிலே பாவங்கள் செய்த அளவிற்கு மூழ்கிக்கொண்டிருப்பார்கள். பாவங்களை எண்ணி கையை கடித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த வேளை அந்த மஹ்ஸர் தலைக்கு மேலே சூரியன் மிக பயங்கரமான ஒரு நாள். அந்த நாளையில் அல்லாஹ் லில்லாஹில் லிமனில் முல்குல் யௌம் லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், இன்று யாருக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்று அவனை கேட்டுவிட்டு ஒரே ஒருவனானே எல்லோரையும் அடக்கி ஆளக்கூடிய அல்லாவிற்கு மட்டுமே என்று அவன் கூறக்கூடிய அந்த நாளையில் கடினத்தன்மையிலே நமக்கு ஒரு முடிவு வராதா என்று மக்கள் எல்லோரும் ஓடுவார்கள் ஆதமலை சிலர். என்னத்துக்காக? நீங்க தான் முதலாவது படைக்கப்பட்ட மனிதர், சொர்க்கத்தில் இருந்தீர்கள். அல்லாஹ் இந்த கஷ்டத்தில் இருந்து முடிவை தர வேண்டும், நீங்கள் அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்யுங்கள் என்று ஓடுவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கையை விரிச்சிடுவார். நான் சொர்க்கத்தில் சாப்பிடக்கூடாது என்ற கனியை சாப்பிட்டு நான் என்ன நினைச்சு பயந்து கொண்டிருக்கிறேன், என்னால் இயலாது என்றுவார். இந்த ஹதீஸ் எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? புறம் எங்க போவார்கள்? நூஹ் நபியிடம் போவார்கள், அவரும் இயலாது என்றுவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீலுல்லாஹ், அல்லாஹ் தன் பிள்ளை யாரு என்று சொன்ன போது அல்லாஹ்வின் கட்டளை நிலையாட்ட பிள்ளையின் கழுத்திலே கத்திய வைத்த அந்த இப்ராஹிம் ஹலீலுல்லாஹ் பாலை மனத்திலே கொண்டு போய் பிள்ளையை விடுவு, மனைவியை விடு என்ற போது அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக எதையும் பார்க்காமல் அந்த பாலைவனத்திலே அல்லாஹ்வுக்காக விட்ட அந்த ஹலீல் அல்லாஹ்வின் நேசர். அவர் சொல்வார், நான் மூணு பொய் சொல்லி இருக்கிறேன் வாழ்க்கையில், அது பொய்யல்ல அவருடைய பாசையில், இதுக்கு என்னவாகுமோ என்று நாம் பயிர்கள் என்பார். மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் போவார்கள், உலகத்திலே அல்லாஹ்வுடைய பேச்சை காதால் கேட்டவர் மூசா அலைஹிஸ்ஸலாம், அவரும் கைவிச்சிருவார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர் பயந்து நடுங்கி இருப்பார். ஏன்? மக்கள் அவரை வானலோகத்திற்கு அல்லாஹ் உயர்த்ததற்கு பின்னர் மக்கள் அவரை கடவுளாக்க தொடங்கி விட்டார்கள், அவரை பிரார்த்திக்க தொடங்கி விட்டார்கள். அதனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கேள்வி கணக்கு இருக்கு என்று பயந்து கொண்டிருப்பார். கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போவார்கள். ரசூல் இப்ராஹிம் நபி சிறந்தவரா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிறந்தவரா, அவர்கள் எங்கே? இந்த நபிமார்களை கைவிரித்து என் நிலை என்னவாக போகுது என்று பயந்திருக்கிற போது இவர்கள் காப்பாற்றார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பின்னால் போய் நீங்கள் அவர்களை கொஞ்சி அவர்கள் குடிக்கிற மிச்ச தண்ணியை குடிச்சு அவரை பின்னால் உங்களுடைய பொம்பளைகளை எல்லாம் நீங்கள் ராத்திரிக்கு அனுப்புறீர்களே சகோதரர்களை, இது பிழையான நம்பிக்கை, விளங்குங்கள். அதைத்தான் சொல்கிறோம், எங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாத்திமா தனது அன்பு குழந்தை தன் ஈர கொழுந்து பாத்திமாவிற்கு சொன்னார்கள், பெண்களே விளங்குங்கள், நீங்கள் எடுக்கிற வட்டி ஒரு பக்கம், வீட்டில் செய்கிற தில்லு மல்லு ஒரு பக்கம், எல்லா வட்டி வேணுமா அது வேணுமா இது வேணுமெல்லாம் எல்லாம் செஞ்சு கொண்டு எங்களை அவர் காப்பாற்றுவார் இவர் காப்பாற்றுவார் என்று நீங்கள் செய்கிறீர்களே. ரசூலுல்லாஹ் பாத்திமாக்கு சொன்னார்கள், யா பாத்திமா அங்கிரி நஃப்ஸக்கி மினன்னார், உன்னை நீ நரகத்தில் காப்பா நரகத்தில் உன்னை காப்பாற்றிக் கொள்ள வழியை தேடிக்கொள். அல்லாவிடம் இருந்து வரக்கூடிய அந்த தீங்கிலிருந்து ஒன்னே நான் காப்பாற்ற முடியாது.
யாருக்கு யார் சொன்னார்கள்? அருமை ரசூலுல்லா பாத்திமா நாயகி சொன்னார்கள். அப்படி இருக்கிற போது நாம யாரோ அட்ரஸ் இல்லாதவர்கள் எல்லாம் உங்களை காப்பாற்றுவார் என்று கற்பனையான கதைகள், பொய்யான கதைகள் ஆயிரம். அதை வைத்து பிராமன் என்றால் விடிய விடிய பேசியிருக்க நேரம் இல்லை. அடுத்ததாக இந்த சமுதாயத்தில் சீரடை பத்தி பேசுவதற்கு அடுத்த மொழி வர இருக்கிறார். எனவே சகோதரர்களே, அதை விளங்குங்கள். நாங்கள் அமல் செய்து, நாங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்ந்து, நாங்கள் ஏமாறாமல் ரசூலுல்லாவை பின்பற்றி வாழ்வோம். ரசூலுல்லாஹ் சொன்னதை பின்பற்றுங்கள், அல்லாஹ் சொன்னதை பின்பற்றுங்கள், நபியை நபியாக எடுங்கள், முன்மாதிரியாக எடுங்கள், எல்லாத்திலையும் எடுங்கள், அவரை சங்கைப்படுத்துங்கள், அவுலியாக்களை மதியுங்கள், அதற்காக கடவுளாக்காதீர்கள். இதுதானே சொல்றோம்.